ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வரும் இளைப்பாறுதல் என்கிற தலைப்பில் நாம் மூன்று பாகங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய இந்த செய்தி நேரத்திலே நான்காம் பாகத்திற்கு வருகிறோம். இது நம்மை வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற விதத்திலே நடத்துகிற செய்தியாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர்தாமே இந்த வேளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. நல்லது. யோவான் சுவிசேஷம் 8:56 எடுத்து வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் சுவிசேஷம் 8:56 வாசிக்க கேட்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்றார். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்ப்பதற்கு ஆசையாக இருந்தான், கண்டு கலிகூர்ந்தான் என்று இயேசு கிறிஸ்து ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின் ஆழத்தை அன்றைக்கு யூதர் விளங்கிக் கொள்ளவில்லை என்பது உண்மை. எப்பொழுது ஆபிரகாம் இயேசுவின் நாளைக்கான ஆசையாய் இருந்தார், எப்பொழுது களி கூர்ந்தார், இயேசு நின்று இந்த வார்த்தை பிரசங்கிப்பதற்கு 1900 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்தது. முற்பிதாவாகிய ஆபிரகாம் இவ்விதமாய் கட்டளையை பெற்றார். என்ன கட்டளை? ஆதியாகமத்திலே 22 எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 22 2 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய், அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து தெளிவாக சொல்கிறார், உன் பிரியமான ஏகசுதன் நேசகுமாரன் என்று காட்டுகின்றார். 1900 ஆண்டுகள் கழித்து பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அர்ப்பணிக்க போகிறார். அது திரும்ப சொல்லுகின்றேன், இதற்கு முன்னடையாளமாக ஒரு காரியம் நடக்கிறது. என்னவென்றால், உன் பிரியமான குமாரன் ஏகசுதன் ஈசாக்கை எனக்கு பலி செலுத்த குறிக்கப்பட்ட இடத்திலே அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு பிதா அனுப்பியதற்கும் ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு பலி செலுத்த போன காரியத்திற்கும் ஒப்பிட்டுத்தான் இயேசு சொல்லுகிறார். ஒரு பக்கம் பார்த்தால் ஆபிரகாமுக்கு அதிர்ச்சியான செய்தி தான், மறுபக்கம் ஆபிரகாமுக்கு தெளிவாகவே தெரியும், நிச்சயமாகவே என் குமாரன் மரிக்க மாட்டான் நம்பிக்கை அவருக்குள்ளாக இருந்தது. இன்னொரு முக்கியமான காரியம் பாருங்கள். ஒருவேளை கேட்கலாம், ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேலை குறித்து என்னவென்று கேட்கலாம். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இஸ்மவேல் மாம்சத்தின்படியானவன் தான், அவன் ஒரு அடிமை. ஆனால் ஆகாரையும் அந்த அடிமையையும் ஆபிரகாம் வெளியே அனுப்பி விடுகிறார். யோவான் சுவிசேஷம் 8 இந்த சம்பவம் நடந்ததற்கு அநேக ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்டவர் இந்த வார்த்தை எடுத்து காட்டுகிறார். யோவான் 8:35 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 8:35 வாசிப்போம். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அடிமை என்று சொன்னால் இஸ்மவேலை குறிக்கிற வார்த்தை, குமாரன் என்பது வாக்கு பண்ணப்பட்ட ஈசாக்கை குறிக்கிற வார்த்தை. திரும்ப சொல்கிறேன், ஈசாக்கு நிலைத்திருந்தான், அடிமை நிலைத்திருக்கவில்லை. இந்த குறிப்பிட்ட ஈசாக்கை பலியாய் ஒப்பு கொடுக்க கர்த்தர் சொல்லும் பொழுது ஆபிரகாம் உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லும் பொழுது, இஸ்மவேலை அனுப்பின பிறகு 20 வருடங்கள் கழித்து இந்த சம்பவம் நடக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், உன் பிரிய குமாரனை எனக்கு பலியாக அர்ப்பணிக்க அழைத்து கொண்டு போய் என்று சொல்லுகிறார். நடந்த நிகழ்ச்சியிலே தெரியுமா, ஆபிரகாம் கூட்டிக் கொண்டு போகும் பொழுது அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என் குமாரன் ஈசாக்கு மரிக்க மாட்டான். எப்படி வெளிப்படுத்தி காட்டினார் வாசிக்கலாமா? ஆதியாகமத்திலே 22 ஆபிரகாம் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். ஆதியாகமம் 22:5 வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22:5 வாசிப்போம். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். திரும்பி வருவேன் என்று சொல்லாமல் திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறார். நம்பிக்கை என்ன தெரியுமா, என் குமாரன் மோரியா மலையில் சாக மாட்டான்.
இந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது, கூடவே ஒரு ஆசையும் இருந்தது. மலையில் என்னதான் நடக்க போகிறது என்கிற காண்கிற ஆசையும் அவருக்கு இருந்தது. இன்னும் பார்க்கலாமா? ஆதியாகமம் 22 7 வசனம் 8 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஒரு நம்பிக்கை பாருங்கள், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கேன்னு மகன் கேட்ட பொழுது கூட மகன் பலியாவார் என்கிற எண்ணம் ஆபிரகாமுக்கு இல்லாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். நம்பிக்கை ஆபிரகாம் என்ன தெரியுமா? என் மகன் மரிக்க மாட்டான். ஆகவே ஒரு ஆசை அவருக்குள் இருந்தது, மோரியா மலையில் என்னதான் நடக்க போகிறது. ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? நான் சொல்லுகிற கம்பாரிசன் விளங்கிக் கொள்ளுங்கள். மலையின் மீது ஏறும்போது, மோரியா மலையின் மீது ஏறும்போது ஈசாக்கின் முதுகிலே கட்டை இருந்தது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:6 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 22:6. ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து, கவனிங்க, ஈசாக்கின் மீது கட்டைகளை வைத்திருக்கிறார். 1900 கடந்து, கவனிக்கிறீர்களா, இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். இயேசுவின் மீது 150 கிலோகிராம் எடை இருக்கிற சிலுவை காணப்பட்டது. கட்டைகளை ஈசாக்கு சுமக்கிறார். இங்கு ஆண்டவராய் இயேசு சிலுவையை சுமக்கிறார். மட்டுமல்ல, மோரியா மலையிலே ஏறியதும் கட்டைகள் அடுக்கப்பட்டு கட்டைகள் மீது ஈசாக்கு கிடத்தப்பட்டார். வாசிக்கலாமா? ஆதியாகமம் 22:9 வசனத்தை வாசியுங்கள். வசனம் 9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இப்பொழுது ஈசாக்கு கட்டைகள் மீது கிடத்தப்பட்டது போல 1900 கழித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? கத்தி ஓங்கப்பட்டது மோரியா மலையிலே, ஆனாலும் ஈசாக்கு உயிரோடு வந்தான். 1900 கழித்து இயேசு சொன்ன வார்த்தை, மரித்தேன், ஆகிலும் இதோ சதா காலத்திலும் உயிரோடு இருக்கிறேன். ஈசாக்கு மரிக்கவில்லை, உயிரோடு வருகிறார். இயேசு மரித்தார், ஆகிலும் இன்றைக்கும் சதா காலத்திலும் ஜீவன் உள்ளவராக உயிரோடு காணப்படுகிறார். ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? அன்றைக்கு ஆபிரகாம் இந்த காட்சியை பார்க்கத்தான் விரும்பினார். என் மகன் மரிக்க போவதில்லை, ஏதோ நடக்க போகிறது மோரியா மலையிலே, என்னவென்று பார்க்க ஆசை. அந்த ஆசை நிறைவேறியது. ஆதியாகமம் 22:13 சொல்லுகிறது. 13 வாசிக்கலாமா? ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். இந்த ஆட்டு கடா வேறு யாரும் அல்ல, ஆண்டவராய் இயேசுவை குறிக்கிற வார்த்தை. இந்த ஆட்டுக்கடாவை பார்க்கத்தான் வாஞ்சையோடு காணப்பட்டார் ஆபிரகாம். ஆட்டுக்கடாவை கொண்டு வந்தார், அதை பலி செலுத்தினார். மோரியா மலையிலே ஆட்டுக்கடாவை எங்கு ஆபிரகாம் கண்டாரோ அந்த இடம் குறித்து வைக்கப்பட்டது. சரித்திரத்தின் ஆதாரத்தில் பேசுகிறேன், அதே ஸ்தலத்தில்தான் சாலமோன் நாட்களிலே தேவாலயத்தை கட்டினார். திரும்ப சொல்லுகின்றேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே தேவ ஆட்டுக்குட்டியாக மரிக்கப் போகிறதை 1900 முன்பதாக காண ஆசைப்பட்டு ஆபிரகாம் கண்டு களி கூர்ந்தார். ஒரு காரியம் கவனிங்க, இனிமேல் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியாக வரமாட்டார், மணவாளனாக வரப்போகிறார். காண ஆசையாக இருக்கிறோம். இயேசு என்றைக்கு வருவார், என்றைக்கு நம்ம மேலே சேர்த்து கொள்வார், காண ஆசையாக இருக்கிறோம். ஆனால் அந்த வாஞ்சை நிறைவேற வேண்டுமானால் ஆபிரகாமை கர்த்தர் எந்த பாதை நடத்தினாரோ அந்த பாதை நாம நடத்தப்படும் பொழுது நிச்சயமாகவே ரகசிய வருகை காண ஆயத்தமாக இருக்கிற நாம் கண்டு களி கூறுகிற பிள்ளைகளாக இருப்போம். முதல் ஆயத்தம் என்ன? ஆதியாகமம் 12 வாருங்கள். ஆதியாகமம் 12:1 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வசனம் 1 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் முதலாவதாக ஆபிரகாமை எங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார் என்றால், இனம் ஜனம் விட்டு வெளியே கொண்டு வருகிறார். இன்றைக்கே
ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மை கர்த்தர் முதலாவது விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? பழைய பிதாவுக்குரிய கிரிகளை விட்டு வெளியே வாருங்கள் என்று சொல்லுகிறார். இனத்தோடு ஜனத்தோடு சண்டை போட்டு கொண்டு வருவதில்லை. பழைய விக்கிரக ஆராதனை சம்பிரதாயங்கள் சடங்குகளை விட்டு வெளியே வரும்படி கர்த்தருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். முதலாவது நாம் வேறு பிரிக்கப்பட வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டுமே. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை தரிசிக்க முடியாதே. பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ராபரகா? பழைய விக்கிரக ஆராதனை சம்பிரதாயங்களை வெளியே கொண்டு வரப்பட்டார். வாசிக்கலாம் 45 சங்கீதத்திலே, யாஷர் ஜபக்குழுவினர் சாலமோன் நிச்சயதார்த்தத்துக்காக எழுதின இந்த சங்கீதத்திலே மனவாட்டு இடத்திலே எதிர்பார்க்கிற காரியத்தை சொல்லுகிறார்கள். மனவாட்டி செய்ய வேண்டிய காரியம் என்ன? வாசிப்போம் 45 சங்கீதம், சங்கீதம் 45:10 வசனம் 11 வசனத்தை வாசியுங்கள். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார், அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். உன் தகப்பன் வீட்டையும் ஜனத்தை மறந்துரு, முந்தன பிதாவுக்குரிய கிரிகளை மறந்துரு. அப்படி மறந்து நீ வரும் பொழுதுதான் இயேசுவே உன் ஆண்டவர், அவரை பணிந்து கொள். அப்படி இயேசு உன் அழகிலே பிரியப்படுவார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய அழகிலே பிரியப்பட்டு என் பிரியமே ரூபபதியே என்று அழைத்து நம்மை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் கவனிங்க, செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? நாம் அறிய வேண்டிய முதல் சத்தியம் என்ன? பழைய இனம் ஜனம் விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். எது பழைய பிதாவுக்குரிய கிரியை? பழைய பிதா நமக்கு யார் என்று சொன்னால், யோவான் சுவிசேஷம் 8:44 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார். யோவான் 8:44 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். முந்தன பிதா பிசாசு என்று இயேசு எடுத்து காட்டுகிறார். கவனிங்க, துன்மார்க்கமாய் ஜீவிக்கிற அனைவருக்கும் பழைய பிதா என்று சொன்னால், ஏன்? நாம் ஒரு காலத்தில் பிசாசுக்கு அடிமைகளாய் காணப்பட்டோம். அந்த பழைய பிதாவுக்குரிய காரியங்களை விட்டு வெளியே வந்திருக்கிறபடியினால் கர்த்தர் சொல்கிறார், இயேசுவே உன் ஆண்டவர், அவரையே பணிந்து கொள். அப்பொழுது இயேசு உன் அழகிலே பிரியப்படுவார். வருகைக்கு என்று ஆயத்தப்பட்டிருக்கிறோமே, வருகையில் நாம் பிரவேசிக்க ஆசையாக இருக்கிறோமே, வருகை நாளை கண்டு கணிகூற வேண்டுமா? ஒரே ஒரு காரியம், பழைய பிதாவுக்குரிய காரியத்தை விட்டுவிட வேண்டும். பழைய சம்பிரதாயத்தை கட்டாய் வெளியே வந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வாசிக்கலாமா? 1 பேதுரு 1:18 வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல், பழைய சடங்காச்சாரம் அனுசரணைகளில் இருந்து வெள்ளி பொன்னை கொண்டு மீட்கப்படாமல், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவின் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க, நம்முடைய பழைய பிதா யார் என்றால் பிசாசின் காரியங்கள். யோவான் 8:44 சொல்கிறது, அவன் மனுஷ கொலைபாதகன், ஆதி முதற்கொண்டு கொலைகாரனாகவே காணப்படுகின்றான். ஒருவேளை யோசிக்கலாம் நீங்க, பழைய விக்கிரகாரதனை விட்டுட்ட, எந்த சம்பிரதாய சடங்கும் கிடையாது, இன்னும் சொல்ல போனா தலைமுறை கிறிஸ்தவனாக இருக்கிறேன்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆனா ஒன்று சொல்கிறேன், பழைய சுபாவங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிறேன், பழைய புத்திக்கு இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லுகின்றேன். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. போதகர் தேவ சகாயம் என்கிற ஒரு அருமையான ஊழியக்காரர் இருந்தார். தென்னிந்திய திருச்சபையிலே அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர் தான். அவருக்கு 2 காணப்பட்டார்கள். அந்த 2 ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருக்குள் வந்த பிறகும் கூட ஒரு சின்ன பொருளுக்காக சண்டை போட்டு கொண்டார்கள். அப்பொழுது அந்த போதகர் போடுகிற சண்டை பார்த்து விசனப்பட்டார். அப்போ சண்டை போடுறதுல காரத்தில் என்ன தினமும் சொன்னாங்க, ஒரு மகன் சொல்கிறான், பழையபடி நான் இருந்திருந்தேன்னா உன் கையை வெட்டியிருப்பேன். இன்னொருத்தம் சொன்னால், நான் மட்டும் இழிச்சவாயினா பழையபடி இருந்திருந்தா உன் காலை வெட்டியிருப்பேன்னா. கொலை வெறியாக பேசுகிறார்கள். போதகர் கூப்பிட்டார், நாமே நமக்கு சொந்தமான பிள்ளைகள் இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு பொருளுக்காக சண்டை போட்டு பழைய சுபாவத்தை எடுத்து பேசுகிற நியாயம் என்று கேட்ட பொழுது இருவரும் தங்களை உணர்ந்து ஒத்தருக்கு ஒத்தர் மன்னிப்பு கேட்டார்கள். அப்பொழுதுதான் அந்த போதகர் தேவசாகை பாடிய பாடல், நீ உனக்கு சொந்தமல்லவே மீட்கப்பட்ட பாவி, நீ உனக்கு சொந்தமல்லவே என்று பாடினார்.
பழைய சுபாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பழைய பிதாவின் கிரிகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாது சுந்தர் சிங் இமயமலை காடுகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை வழி தவறி வந்து விட்டார். எங்கு போவதென்று தெரியவில்லை. ஏறத்தாழ சொல்லப்போனால் இருள் கவிகிற நேரமாகவே காணப்பட்டது. பனிப்பொழிவு அதிகமாக இருந்தது. தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலே ஒரு சின்ன குகை போன்ற அமைப்பு அங்கு வெளிச்சத்தை பார்த்தார். தைரியத்தை வரவழைத்து கொண்டு உள்ளே போனார். அவர் கண்ட காட்சியுமே தெரியுமா, அந்த குகைகள் நுழைந்ததும் ஆங்காங்கு அணிகலன்களும் சின்ன சின்ன எலும்புக்கூடுகளுமாக பார்த்தார். துர்நாற்று வீசியது. உள்ளே கடந்து சென்றார். மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரன், அதே சமயம் கொலைகாரன் அமர்ந்திருந்தான். சமையல் பண்ணி கொண்டிருந்தான். இப்பொழுது சுந்தரசிங் அவனை பார்த்ததும் அன்போடு கூட புன்முருள் பொறுத்து அவனுக்கு வாழ்த்துன்னு சொன்னார். இவன் உட்கார சொன்னான். இவர் காவி உடை உடைத்தியிருந்தபடியினால் மரியாதை கொடுத்து உட்கார சொன்னான். சத்தியத்தை பேச ஆரம்பித்தார். அப்பொழுதுதான் விளங்கியது அவன் பயங்கரமான கொலைகாரன் என்பது. இரவெல்லாம் சத்தியத்தை சொல்லி முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பித்தான். கண்ணீரோடு அழுது ஆண்டவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தான். முந்தன பிதா கொலைகாரனாகி பிசாசு, அவனுக்கு அடிமையாக இருந்த இந்த கொலைகாரன் இயேசுவின் பிள்ளையாக மாறிவிட்டான். எத்தனை சந்தோஷம். அடுத்த நாள் பகல் நேரம் வந்தது. சுந்தர் சிங் சொன்னார், என்னோட ஊழியத்துக்கு வருகிறாயா? வருகிறேன். அப்படியே புறப்பட்டு அந்த இடத்தை விட்டு இறங்கி ஒரு கிராமத்துக்கு போனார்கள். இந்த கொலைகாரனை பார்த்த ஒரு சிலர் இவன்தான் அந்த பாதகன் என்று சுற்றிலும் சூழ்ந்து கொண்டார்கள். என்ன நடந்தது? ஏறத்தாழ சில நாட்களுக்கு முன்பதாக தன் காதுகளிலே பொன் அணிகளை அணிந்திருந்த ஒரு பெண்ணை, அந்த அணிகலனுக்காக ஆசைப்பட்ட இந்த கொள்ளைக்காரன் அவள் காதுகளை அறுத்து அந்த பிள்ளை கிணற்றில் தள்ளிவிட்டு ஓடி வந்து விட்டான். அந்த பிள்ளை மரித்து போனது. அங்கிருக்கிற மக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இவனை பார்த்து சுற்றி வளைத்து, நீதான இந்த பெண்ணை கொன்றாய் என்று கத்திய பொழுது அமைதியாக இருந்தான். அவனை அடித்தார்கள், இம்சித்தார்கள். அவன் கண்ணீரோடு கூட காணப்பட்டான். கொஞ்ச நேரம் ஆனது. அந்த அத்தனை அடிவதை வாங்கி கொண்டு சொன்னான், நான் கட்டுடை பிள்ளையாய் மாறிவிட்டேன். பிள்ளையை கொலை செய்ததற்காக வருந்துகிறேன். என்னை மாற்றி நான் உங்களை மாற்றுவாராக என்று பேச ஆரம்பித்தான். வீடு திரும்பிய சுந்தர் சிங் கேட்டார், அத்தனை அடி அடித்தாங்களே, திருப்பி ஒரு அடி நீ அடிக்கிறான்? கேட்டப்ப, அதுதானே எனக்கும் ஆச்சரியமா இருக்கு, எப்படி இருந்த எனக்கே தெரியாது. யாராவது கொஞ்சம் கோபமாக பேசினா திருப்பி கையை ஓங்கி அடிக்கிறதா வழக்கம், எப்படி இருந்தேனே தெரியல என்று சொன்னான். அன்பானவர்களே, பழைய பிதாவுக்குரிய கிரிகளை விட்டு வெளியே வர கத்திரிந்து பார்க்கிறார். முதல் காரியம் என்ன? இனம் ஜனத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். பழைய சம்பிரதாய சடங்குகளை விட்டு கத்திர வெளியே கொண்டு வந்தார். இரண்டாவது குறிப்புக்கு வருகின்றோம். ஆதி ஆகமத்திலே 13:11 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் ஆதி ஆகமத்திலே 12 பிறகு 3 கழித்து, 3 ஆஃப்டர், 3 கழித்து லோத்துவை விட்டு கத்தர் வழியை கொண்டு வருகிறார். ஐயா, பழைய விக்கிரக ஆராதனை விட்டு கொண்டு வந்தார். கரெக்ட். நம்பர் 2 என்ன தெரியுமா? லோத்து. நீங்களும் நானும் லோத்துவை விட்டு வேறு பிரிக்கப்பட வேண்டும். லோத்து எதை குறிக்கிறார் தெரியுமா? கவனியுங்கள், இருமனம் உள்ள வாழ்க்கை. இது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். இருமனம் உள்ள வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேஷம், திங்கட்கிழமை துவைக்கு சனிக்கிழமை வரைக்கும் வேறு வேஷம். சில வாலிபான பிள்ளைகளை பாருங்கள், தாய் தகப்பன் முன்னாடி வேஷம் போட்டு பழகிட்டாங்க. மம்மி டேடி பார்க்கும்போது தங்கள் லேப்டாப்லேயோ தங்களுடைய செல்ஃபோன்லேயோ நல்ல ஒரு காரியம் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஷோ காட்டுவாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கும் போதோ, தனிமையாக இருக்கும் பொழுதோ கண்ட கண்ட அசிங்கங்களிலே காணப்படுவார்கள். குடும்ப ஜபத்துக்கு வாங்கினா வருவாங்க, கூடவே தோத்திரம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரெண்டு விதமாக வேஷம் போட்டு பழகிவிட்டார்கள். கர்த்தர் நாமத்தில் எச்சரிக்கின்றேன், லோத்தை விட்டு நீ வேறு விரிக்கப்படாவிட்டால் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாய். பேப்டிசம் எடுத்திருந்தாலும் சரி, மினரல் வாட்டரில் பேப்டிசம் எடுத்திருந்தாலும் சரி, இயேசுவின் சமூகத்தில் நாடகமாட முடியாது. இருமனம் உள்ள வாழ்க்கை கத்தர் வெறுக்கின்றார். லோத்து நீதிமானாதான் இருப்பாரா? ஆனால் சோதோம் கொமோராக்குள்ள உட்கார்ந்து இருப்பாரா? வேடிக்கையாக இருக்கிறது அல்லவா? நீதிமானா இருப்பேன், ஆனால் சோதோம் கொமோராக்குள்ள உட்கார்ந்து இருப்பேன். ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள்,
இரு மனமுள்ள வாழ்க்கை கர்த்தர் அருவருக்கிறவராக இருக்கின்றார். எனக்கு பிரியமானவர்களே, லவோதிக்கேய திருச்சபை அப்படித்தான் காணப்பட்டது. அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பாய் இருந்தது. எட்டாம் ஹென்றி என்பவன் ஆங்கிலிக்கன் திருச்சபையை தோற்றுவித்தான். அந்த ஆங்கிலிக்கன் திருச்சபையில ராயல் ஃபேமிலி நிறைய பேர், ராஜ குடும்பம் தான் இருந்தாங்க, ராயல் ஃபேமிலி தான் இருந்தாங்க, பணக்காரங்க தான். அந்த ராயல் ஃபேமிலி இருக்க எல்லா மெம்பர்ஸும் சர்ச்சில் சேர்க்கப்பட்டாங்க. எட்டாம் ஹென்றி ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக் இரண்டையும் கலந்து சில கொள்கையை உருவாக்கினான். அதுதான் ஆங்கிலிக்கன் திருச்சபை. இந்த ஆங்கிலிக்கன் சபையிலே பாவம் கண்டிக்கப்படுகிற பழக்கம் கிடையாது. உலகத்தோட ஒத்து போகிற காரியம் இருந்தது. ஹோலி ஸ்பிரிட்டை நம்புவார்கள், ஆல்கஹால் ஸ்பிரிட்ல நிறைந்து மதுபானத்திலும் காணப்படுவார்கள். இது சாதாரணமாய் காணப்பட்ட மக்களுக்கு. ஒரு முறை ராஜ குடும்பத்தை சேர்ந்த, அதாவது எட்டாம் ஹென்றி குடும்பத்தை சேர்ந்த ஒரு அருமையான வாலிபன் சார்ல்ஸ் என்பவன், இந்த சார்ல்ஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆவிக்குரிய சபையிலே காணப்பட்டு மூலிகை ஞானஸ்தானம் எடுத்தான். நல்ல ஒரு அருமையான வாலிபன், பக்திமானாய் காணப்பட்டான். அவன் செய்த வேலைக்கு கிடைத்த சம்பளம் பெரிய ஒரு சம்பளமும் கிடையாது, ஏதோ வேலை செய்து கொண்டு வந்தான். ஒரு முறை ஒரு பூங்கா ஒன்றிலே, பார்க் ஒன்றிலே வாக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய இளம் பெண்ணை பார்த்தான். அவள் சற்று போலியோ அட்டாக் ஆனவளாக, சற்று தாங்கி தாங்கி நடக்கிறவளாக காணப்பட்டாள். அவளை அவன் அடிக்கடி திருச்சபையிலே சந்தித்திருக்கிறான். அவளை பார்த்து விசாரித்தான், நீ யார் என்னவென்று விசாரித்தான். அவள் தாய் தகப்பனற்ற ஒரு அனாதை, ஏதோ சிறிய வேலை செய்து பிழைத்து கொண்டிருக்கின்றாள். இப்பொழுது சார்லஸ் சொன்னான், நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிற சம்மதம் என்று கேட்டான். அவளும் சம்மதித்தாள். ஆனால் ஹென்ரியின் குடும்பமே எதிர்த்தது. எப்படினே ஏழை பிள்ளையை ராயல் ஃபேமிலி அல்லாதவளை கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் என்று தைரியமாக இருந்தான். ஆலிஸ் என்கிற பெண்ணை அதிகமாக நேசித்தான். நாள் வந்தது. தனக்கு தெரிந்த ஆவிக்குரிய சபை போதகரை அணுகி திருமணத்தை முடித்து கொண்டான். இப்ப அந்த பெண் அவனை பார்த்து சொன்னான், நான் உங்கள் மனைவியாக வந்தது நிமித்தமாக, ஒருவேளை நீங்கள் அதிகமாய் கஷ்டப்படுகிறீர்களோ, எதற்கும் உங்கள் பழைய ஆங்கிலிக்கன் சபையில் போய் கேட்டு பார்ப்போம் என்று சொன்னாள். இவன் சொன்னான், ஆலிஸ் உனக்கு ஒன்றும் தெரியாது இந்த ஆங்கிலிக்கனை பற்றி, வாங்க போவோன்னு சொன்னான். அவளை அழைத்து கொண்டே போனான். ஆங்கிலிக்கன் சர்ச் ரெவரண்ட் வெளியே வந்தார் தன் வீட்டை விட்டு. என்ன வேண்டும் சார்லஸ் என்று கேட்டார். சபையிலே நான் சேர விரும்புகிறேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுங்க அப்படின்னா. அந்த ரெவரண்ட் சிரித்து கொண்டே சொன்னார், தம்பி உன் சம்பளத்தை பார்த்தா இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் பாக்கெட் மணி தான் உன் சம்பளம். நீ வந்து இதில் மெம்பராகிறியா? எத்தனையோ லட்சங்கள் சம்பாதிக்கிறவங்க தான் அந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறாங்க என்று பெருமையாக பேசினவர், சரி கொடுக்குற, போய் யோசனை பண்ணிட்டு வா, ஒன்று செய்ய, ஆண்டவரே நல்ல வேலையை தாரோ, சம்பளத்தை உயர்த்துன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுனார். மூன்று நாள் ஃபார்மை வைத்திருந்த இந்த சார்ல்ஸ் மூன்று நாள் கழித்து தன் மனைவியோடு புறப்பட்டு அந்த ரெவரண்டை பார்க்க போனான். ஃபார்ம் அப்படி திருப்பி கொடுத்தான். ரெவரண்ட் கேட்டார், ஃபில்லப் பண்ணலையா? ஃபில்லப் பண்ணல. என்ன செய்தாய்? ஜெபித்தேன். கர்த்தர் என்ன சொன்னார் என்று ரெவரண்ட் ஆசையோடு கேட்டார். அவன் சொன்னான், ஆண்டோட ஜோம் அண்ணே, கத்தர் சொன்னார், சார்லஸ், நானே அந்த சர்ச்சுக்குள்ளே இல்லை, நீ ஏன்ப்பா மெம்பர்ஷிப் தேடுறேன்னு கேட்டார் ஆண்டவர். ஆகவே ஃபார்மை கொண்டாந்து கொடுத்துட்டேன். ஒன்று தெரியுமா, லவோதிக்கேயா வெதுவெதுப்பாக இருந்தபடினால் இந்த சர்ச்சு வாசலில் ஏசு நின்று வாசப்படி நின்ன கதவை தட்டிக்கிட்டு இருக்கிறாராம். பரிதாபமான சர்ச்சு தான். எந்த சபையில் இருமணம் உள்ள வாழ்க்கை இருக்கிறதோ, எந்த சர்ச்சானது கிறிஸ்மஸும் கொண்டாடி பொங்கலும் கொண்டாடி கொண்டிருக்கிறதோ, அந்த சர்ச்சுகளிலே கர்த்தர் இருப்பதில் வழங்கிக் கொள்ளுங்கள். சிலர் கண்டிக்கிறார்கள், ஆசீர்வாத தட்டு பைபிள் இருக்கா? இல்லை. ஆலயத்தில் அசன பண்டிகை பைபிள் இருக்கா? இல்லை. சொல்லுகிறேன், பொங்கல் கூட பைபிளில் கிடையவே கிடையாது. இருமணம் உள்ள வாழ்க்கை இருக்குமானால், எப்பேற்பட்ட சர்ச்சாக இருந்தாலும் சரி, எச்சரிக்கையாக புரிந்து கொள்ளுங்கள், சர்ச்சுக்கு வெளியில் தான் ஜீசஸ் நின்றுகிட்டு இருக்கிறாரு. இருமணம் உள்ள வாழ்க்கை ஆபத்தான வாழ்க்கையில் வழங்கிக் கொள்ளுங்கள். அது எச்சரிக்கையாக சொல்கிறேன், லோத்து விட்டும் கர்த்தர் வேறு பிரிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். சில பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து வந்துருவாங்க, ஆனால் ரெண்டு மனசாக இருப்பாங்க. தீபாவளிக்கு அங்கி மாமனார் மாமியார்கிட்ட உட்காந்துக்குவாங்க, அப்புறம் கன்வென்ஷன் நடந்தால் சர்ச்சில் ஒழுங்கு உட்காந்துருப்பாங்க. இந்த ரெண்டு மனம் உள்ள வாழ்க்கை கர்த்தர் வெறுக்கிறவராக காணப்படுகிறார். மூன்றாம் குறிப்புக்கு வரலாமா? ஆண்டு ஆபிரகாமை எதை விட்டு பிரித்தார் வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21 அதிகாரம்
பதினான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேசாபாவின் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தாள். ஆண்டவர் ஆகாரை வெட்டும் பிரிக்கிறார். நல்லா மறந்துடாதீங்க, ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. ஆதியாகமம் 12 இனஜனம் விட்டு பிரித்தார். 3 கழிச்சு லோத்துவை விட்டு பிரித்தார். 26 வருஷம் கழிச்சு ஆகாரை விட்டும் கர்த்தர் வேறு பிரிக்கிறார். நான் சொல்ல புரிந்து கொள்கிறீர்களா? ஆதியாகமம் 21 ஆகாரை விட்டும் கர்த்தர் பிரிக்கிறார். ஐயா, ஆகார் எதை குறிக்கின்றாள்? சந்தேகமே இல்லை, சுய சித்தம் என்பது ஆகாரை குறிக்கிற வார்த்தை. ஒன்று தெரியுமா, சில பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இருப்பாங்க, பழைய சம்பிரதாயத்துக்கு போக மாட்டாங்க, பர்ஃபெக்டா இருப்பாங்க, ஆனாலும் தன் சொந்த வாழ்க்கையிலே தேவ சித்தத்துக்கு காத்திராமல் சுய சித்தம் உள்ளே கிரியை செய்யும்படிக்கு இருப்பார்கள். இதுவும் ஆபத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தான் ஈசாக்கு தேவ திட்டம். ஆனா சாராளின் சுய சித்தம் என்ன தெரியுமா? ஏன் அடிமை பெண்ணை கல்யாணம் பண்ண வேண்டியது தானே, கவனித்துக் கொள்ளுங்கள், அடிமை பெண்ணை கட்டி கொள்ள வேண்டியது தானே, சுய சித்தம். இதில் வந்ததுதான் பிரச்சனை. இஸ்மவேல் பிறக்கின்றான். நல்ல கவனிங்க, ஆண்டுடைய பிள்ளையா மாறிட்டீங்க, எந்த பழைய சடங்காச்சாரம் கிடையாது, ஸ்தோத்திரம், ஆண்டுக்கு மகிமை. நம்பர் 2, லோத்து மாதிரி 2 மனசா இல்லை, ஒரே மனசா சர்ச்சுக்கு வரீங்க, கத்தரை மட்டும்தான் தொழுது கொள்கிறீங்க, வெரி குட். ஆனாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ சித்தத்துக்கு காத்திராம சொந்த சித்தம் இருக்குமானால் இன்னும் ஆகாரை விட்டு பிரிக்கப்படவில்லை என்பது நிச்சயமான காரியம். ஆகார் சுய சித்தத்தை குறிக்கிற பெண்மணியாக இருக்கின்றாள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு சொன்ன வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. இந்த ஜபத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை கிரேக்க மொழியில் எப்படி இருக்குன்னு கேட்டா, பரமண்டலங்கள் இருக்கிற பிதாவே, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியின் மண்ணாகிய என்னிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மண்ணினால் உருவாக்கினார், வெரி குட். பொண்ணுல உருவாக்கல, எல்லாரையும் பொண்ணுல படைச்சிருந்தா வீடு போய் ஒழுங்க சேர மாட்டீங்க. ஆண்டவர் மண்ணினால் உருவாக்கினார். திரும்ப சொல்கிறேன், பூமியின் மண்ணாகிய என்னிலே செய்யப்படுவதாக. இயேசு செய்த ஜபத்தை பாருங்கள், ஆயிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவதே. ஒன்று விளங்கிக் கொள்ளுங்கள், ஆண்டவர் கற்பனைச்சிருக்கலாம், 2 மனசான வாழ்க்கை இல்லாம இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துலையும் ஆண்டுக்குள்ள வளர்ந்துகிட்ட வருகிற நேரத்துல கூட சொந்த சித்தம் கிரியை செய்து கொண்டிருக்கலாம். இந்த சொந்த சித்தத்தை விட்டு வெளியே வரத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். சுய சித்தம். 1 யோவான் 5:14 சொல்லுகிறது. 1 யோவான் 5:14 நீங்க ஜபம் பண்ணும் போது எப்படி ஜபிக்கணுங்கிறது உதாரணம் பாருங்க, வாசிங்கம்மா. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எதையாகிலும் கர்த்தர் சித்தப்படி கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் இதுதாங்க. நல்லா ஜபம் பண்ணுங்க, ஆனா ஒண்ணு நினைச்சுக்கிடுங்க, 2 மனசா வாழ்க்கை நடத்துல, வெரி குட். பழைய விக்கிரக ஆராதனை சம்பிரதாயத்துட்டு வந்துட்டேன், ரொம்ப சந்தோஷம். ஆனா ஜெபிக்கும் போது கூட சொந்த சித்தம் இடம் கொடுக்கவே கூடாது. ஜபம் பண்ணுங்க, அவர்கள் வார்த்தை கூட சொல்லுங்க, ஆயிலும் எங்கள் சித்தம் அல்ல, உம் சித்தப்படியாக கடவுதே. 2009 நாங்கள் இந்த வயலூர் பகுதிக்கு பொம்முடிக்கு வந்தோம். ஆனால் உடனடியாக எடுத்த தீர்மானம் அல்ல, ஏறத்தாழ 1 வருட காலத்துக்கு மேல் பாரத்தோடு ஐச குடும்பத்தோடு எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து கொண்டு தான் இருந்தோம். ஜபமணி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வச்சோம். கர்த்தர் சித்தப்படி அடுத்தடுத்து ஸ்டெப் எடுத்து வச்சோம். விளைவினை தெரியுமா, நீ காண்டவர் இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறது மட்டுமல்ல, அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. சொந்த சித்தத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு தேவ சத்தியத்தை சார்ந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவர் யாரை விட்டு வேறு பிரிக்கின்றார்? ஆகாரை விட்டு வேறு பிரிக்கின்றார். நம்பர் 1, இனம் ஜனம் விட்டு வேறு பிரித்தார். 3 கழித்து லோத்துவை விட்டு வேறு பிரித்தார், அதாவது 2 மனசு வாழ்க்கை. அதுக்கு பிறகு பாருங்க, 26 கழிச்சு ஆகாரை விட்டு பிரித்தார், சுய சித்தம். இந்த 3 விட்டு பிரித்த பிறகு 20 கடந்துச்சு. 20 கழிச்சு ஆண்டு செய்த காரியம் என்ன?
ஆதியாகமம் 22 அதிகாரம் ஆதியாகமம் 22 அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு எந்த காரியங்கள் நடந்த பின்பு ஆதியாம் 12 இனம் ஜன விட்டு பிரித்த பின்பு ஆதியாம் 13 லோத்தை விட்டு பிரித்த பின்பு ஆதியாம் 21 அதிகாரத்திலே ஆகார விட்டு பிரித்த பின்பு இவைகளுக்கு பின்பு 22 அதிகாரம் சொல்கிறது உன் குமாரனை பலியாக அர்ப்பணிக்க மோரிய மலைக்கு கூட்டி கொண்டு போ. அங்கதான் ஆபிரகாம் 30 சிக்கி இருக்கிற ஆட்டுக்கடாவை கண்டான். இந்த மூன்று காரி நடந்த பிறகு ஆதியாம் 21 அதிகாரத்தின் பக்கங்களில் காணப்படும் சம்பவங்களுக்கு 20 வருஷம் கழித்து ஆண்டவர் அருமையான காரியம் செய்தார். ஆபிரகாம் காண ஆசையாக இருந்தான், கண்டு கனி கூர்ந்தான். ரகசிய வரியை பார்க்க விரும்புகிறோம், ரொம்ப சந்தோஷம். வரியில் பிரவேசிக்க விரும்புகிறோம், ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாமா? தேவனே, என் வாழ்க்கையில பழைய அனுசரணைகள் இன்னும் இருக்கிறதா? பழைய சம்பிரதாய சடங்குகள் இன்னும் காணப்படுகிறதா? அதை விட்டு வெளியே வர வேண்டும். 2 மனதாய் வாழ்க்கையில் காணப்படுகிறேனா? ஒரு பக்கம் மனுஷரை பிரியப்படுத்த, மறுபக்க தேவனை பிரியப்படுத்த வெதுவெதுப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? அன்றைக்கு சார்லஸ் அழகாய் ஆங்கிலிக்கன் ரெவரண்டை பார்த்து பதில் கொடுத்தான். முதலாவது, கர்த்தரே இந்த சர்ச்சில் மெம்பராக இல்லை, நான் ஏன் மெம்பராக வேண்டும் என்று கேட்டான். இன்னைக்கு கூட சொல்கிறேன், இப்படிப்பட்ட லவோதிக்கையா உள்ளங்களுக்கு வெளியேத்தான் இயேசு காணப்படுகிறார். இருமணம் ஒரு வாழ்க்கையை விட்டு பிரிக்கப்பட வேண்டும். அடுத்து 3வதாக, சொந்த சித்தத்துக்கு இடம் கொடுக்காத படிக்கு இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். செய்யும் பொழுது இயேசுவின் ரகசிய வருகை காண ஆசைப்படுகிறோம், கண்டு களி கூறுகிற பிள்ளைகளாக இருப்போம். ஜெபிக்கிறமான சமூகத்தில் கண்டனை மோடி கத்திர சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லா ஜபத்தில் இருப்போம், எல்லாரும் ஜபத்தில் இருப்போம். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. வானில் இயேசோ வருகையிலே நானும் அருரூபமாகவே எந்த சாயல் மாறிடவே மைந்த நாவிய நிறைத்திடும் தேவா தேவா ஏக்கனமேந்திடும் தேவா தேவா ஏக்கனமேந்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும் அக்கினி அபிஷேகம் ஏந்திடும் தேவ ஆவியால் நிறைத்திடும். பிதாவே, செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்குமே ஆண்டவரே வருகை நாளை பார்த்து ஆசையோடு காத்திருக்கிறபடியினால் அதில் பிரவேசிக்க விரும்புகிறோம் அப்பா. ஆனால் ஆபிரகாம் வாழ்க்கையில் கத்தர் ஒவ்வொரு காரியத்தில் வேறு பிரித்து இவைகளுக்கு பின்பு இந்த காரியம் நடந்த பின்பு என்று சொன்னீரே, அதேபடி எங்கள் வாழ்க்கையிலே வருகையை காண விரும்புகிற நாட்கள் ஆதியாகம 22 அதிகாரத்தை நாட்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கத்தக்கதாக 12 அதிகாரத்தில் சம்பிரதாயத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தீரப்பா, 13 அதிகாரத்தில் இருமணம் உள்ள வாழ்க்கை விட்டு வெளியே கொண்டு வந்தீர் ஆண்டவரே, 21 அதிகாரத்தில் சொந்த சித்தத்தை விட்டு வெளியே கொண்டு வந்தீரே. இந்த மூன்றிலும் நாங்கள் ஆண்டவரே வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும். செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, தகுதிப்படுத்துவீராக. இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளும். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளுமல்ல பிதாவே, ஆமென்.